सर्वमंगल मंगल्ये शिवे शर्वात शातके सरणी त्रियंबगे गौरी नारायणी नमस्ते हेडलाइंस टीवी நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இன்னைக்கு இந்த வார பலன் எப்படி இருக்கு அப்படினு பார்க்க போறோம் சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டில இருந்து 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 அதாவது தமிழுக்கு வந்து பிலவ வருடம் தட்சிணாயனம் துலா ராசி மாதம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பலன்றதை இப்ப பார்க்க போறோம் அப்ப ஒரு இன்ட்ரோ மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த இந்த வாரம் குறிப்பா என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நவ கிரகங்களும் வந்து சிம்ம ராசியிலேருந்து மகர ராசிக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கியிருக்கு அதாவது இது வந்து மாலவிக்கிய யோகம் சொல்லக்கூடிய மாலை மாதிரி கோர்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்தை எல்லாருமே வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரத்தோட முதல் நாளே வந்து சிம்ம ராசியில தொடங்குது சிம்ம ராசி மக உத்தர நட்சத்திரத்துல இந்த வாரம் தொடங்குது சரி இந்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போலாம் மேஷ ராசி நேயர்களே அன்பானவர்களே நேர்மையானவர்களே எல்லா இடத்துலயும் துணிவுடன் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சோ உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த வாரம் தொடங்குறது ஒரு நற்பலனே சொல்லலாம் அதே போல பயணங்கள்ல கவனமா இருக்கிறதையும் சுட்டி காட்டுது ஏன்னா உங்க ராசிராதன் ராகு பகவானுடைய சாரத்துல பயணிக்கிறாரு அந்த ராகு பகவான் மாரகஸ்தானத்துல இருந்து பயணிக்கிறதுனால பயணங்கள்ல வாக்குகள்ல கண்டிப்பா முன்னெச்சரிக்கையா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் கூட்டாளியா இருக்கட்டும் இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாளணும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்லாம் வந்து இனிதா நடைபெறக்கூடிய வாரமா இது அமைதுங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்த வேண்டிய வாரமா இது இருக்கு பிள்ளைகள் அதுவும் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியம் மேன்மையும் குழந்தையினால நல்ல பேரும் கிடைக்க போகுது சோ உடல் உபாதையங்கள்ல கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதிக நேரம் போன்ஸ் பாக்குறது மேஷராசி குழந்தைங்க இப்ப எல்லாம் ஆன்லைன்ல போனே தான் பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க போனுக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு சொல்லிடலாம் சரி இப்ப மேஷராசி நேயர்களுக்கு வாழ்க்கை துணை வழியாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு அதே சமயத்துல இந்த வாரம் உங்களுக்கான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது ஒரு பெண் தெய்வத்துடைய பரிபூரண அருளால முடிக்க முடியாத தடை பெற்ற காரியங்கள் வெற்றிகரமா நடைபெற போகுது அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது சோ சந்தோஷமா இருக்கலாம் சோ தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோட இணைந்து இருக்கிறது இது தர்ம கர்மாதிபதி யோகமை விட தோஷமும் சேர்த்துதான் வேலை செய்ய போகுது அதனால கண்டிப்பா திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை போய் வழிபாடு பண்றது இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் சோ இந்த வாரம் சொந்த தொழில் சிறப்படைய போகுது கூட்டு தொழில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துல உங்களோட போல்டான ஸ்பீச்சும் உங்களுடைய செயல்களால நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்கு ஆனா பயணங்கள்ல கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் சோ இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம் இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1 இந்த வாரம் உங்களுக்கான அருள் புரியக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி இந்த அம்பாளுக்கு ஒரு நெய்தீபம் ஏத்தி வாரத்தை தொடங்குங்க சகலமும் நன்மையே அமைய என்னோட வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே கம்பீரமான தோற்றமும் அழகான கவரக்கூடிய பேச்சாற்றலும் கொண்டவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நன்மையான வாரமா இருக்க போகுது இந்த வாரத்துடைய தொடக்கத்திலே சந்திர பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க எடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுப செய்தி காத்துட்டு இருக்கு குழந்தைகள் வழியில புத்திர தடைய சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா அதற்கான வழிபாடுகளோ இல்ல மருத்துவரோ அணுகிறது நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பணி சுமையை விட கொடுக்கப்பட்ட வேலைக்கு நீங்க அதிகப்படியா டென்ஷன் எடுத்து செய்யறத குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள்ல கொஞ்சம் மௌனம் காக்குறது யோசிச்சு செயல்படுவது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 8வது ராசியில கேதுடைய சாரத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பல இன்னல்களும் தடைகளையும் நீக்கி கொடுக்கும்
தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய வாரமா இது இருக்கு. புதிய சிந்தனைகள், புதிய செய்திகள், இதெல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க போகுது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வண்ணம், கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5. இந்த வாரம் உங்களுக்காக அருள் புரியக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை. இவங்க சின்ன குழந்தையா இருப்பாங்க. இந்த லலிதாம்பிகை படத்தை வச்சு, அம்பாள் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த வாரத்தை சிறப்பாக, மிக சிறப்பான வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னா மிதுன ராசி நேயர்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு கேந்திரத்துல ஆட்சி உச்சம் பெற்று பயணிக்கிறது. உங்களுடைய தனி திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாரமா இது அமைய போகுது. அதே போல உத்தியோகத்திலையும் சரி, நீண்ட நாள் வழக்கு, கடன், இதுல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமா இது அமையுது. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாரமா இது இருக்கு. தனஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துல இந்த வாரம் தொடங்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நன்மையா முடிய போகுது. உடல் ஆரோக்கியத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உணவு பழக்க வழக்கத்திலையும், அதே போல செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 7வது ராசியில சுக்கர பகவான் பயணித்தாலும் அது காரகபாவனாஸ்தின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் மௌனமாக விட்டு கொடுத்து போறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தான அதிபதி உங்க ராசிக்கு 8வது ராசியில நின்று 2வது ராசியை பாக்குறதுனால கண்டிப்பாக தொழில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பண வரவுகள், இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. தாயாருடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. உங்களுக்கும் சரி, இம்யூனிட்டி பூஸ்டும் ஜாஸ்தியா அதிக லெவல இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. செலவுகளை எழுதி வச்சு கரெக்டா பாத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் 9வது எண். உங்களுக்கு அருள் புரியக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வக்ர காளி அம்மன். இந்த அம்பாவை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் பேர்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களே, அன்பானவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், தனக்கு இல்லைனாலும் உணவை கூட எடுத்து தானம் கொடுக்கக்கூடியவர்கள். சரி, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியான வாரமா இருக்கு. வாரத்துடைய தொடக்கமே உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்துல பயணிக்கிறதுனால ஒரு புதிய முயற்சி வெற்றி பெற போகுது. நீண்ட நாளா காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும், உதவிகளா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முயற்சி ஸ்தானாதிபதிகள், இளைய சகோதரம், இதெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கேட்கக்கூடிய வாரமா இது இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சந்தேகமோ ஒரு குழப்பமோ இல்லாம தெளிவா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதற்குரியவங்க கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம கேட்டு தெரிஞ்சிட்டு அந்த வேலையில இறங்குனீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றிங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமா இது இருக்கு. ஒரு சிலருக்கு இனிப்புகள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இனிப்புகளை குறைவா சாப்பிடுங்க. கண்டிப்பா குழந்தைங்க, இந்த வார படிப்புகள் நல்ல சிறப்பா இருக்க போகுது. தொழில் ஸ்தானம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் இரட்டிப்பாகக்கூடிய வாரம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கூட்டு தொழில் செய்யறவங்க மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய கவர்ந்த பேச்சால உங்களுடைய மேலதிகாரிகளா இருக்கட்டும், உங்களுடைய ப்ராஜெக்டா இருக்கட்டும், நல்ல சிறப்பு அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல கண்டிப்பாக வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கட்டும், இல்லையா ஒரு பீச்சு, கடற்கரையில சென்று மௌனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம், அதிர்ஷ்ட எண் 6வது எண். உங்களுக்கான அருள் புரிய இருக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. பார்க்கடல்ல அமர்ந்திருப்பாங்க,
இரண்டு யானைகளோட நடுவில் மத்தியில் அமர்ந்திருப்பாங்க. அந்த படத்தை வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க. உடனே கேள்வி வரும், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் எத்தனை ஃபோட்டோ தான் வைக்கிறதுன்ட்டு. வார வாரத்துக்கு ஒன்றுமே வேணாம், இந்த வாரத்துக்கு உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக இதை வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தானே பாருங்கள், தீபத்தை மகாலட்சுமி பேர் சொல்லி தீபம் ஏற்றுங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, அதிகார தோரணையும் தலைமை பண்பும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர்கள் சிம்மராசி நேயர்கள். உங்கள் ராசிநாதன் இந்த வாரம் தொடக்கத்தில் உங்களுடைய மூன்று என்பக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் பயணிக்கிறார். விரையாதிபதியான சந்திரன் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். ஸோ வீண் செலவுகள், வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இந்த வார தொடக்கத்தில் பயணிக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளை இரண்டு முறை எடுக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமும், நேரத்துக்கு உணவு சாப்பிட்டாலே நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஒர்க்கை எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்கு இருக்குது. ஆனாலும் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிருங்க. சரி, இந்த வாரம் தனத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக இருக்க போது, புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், புதிய கான்ட்ராக்டாக இருக்கட்டும், புதிய நண்பர்களாக இருக்கட்டும், அதே போல் ஒரு புதுமையான விஷயங்கள் தொடங்குவதாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி தொடங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயணிக்கிறது, அதுவும் தசம கேந்திரத்துக்குண்டான அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்கிறது மிக சிறப்பான ஒரு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சோர்வு இல்லாமல் இந்த வாரம் முழுக்க மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகுது. அதே சமயத்தில் உணவு, நான் அதை சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, நேரத்துக்கு உணவு சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிரும். சரி, சொந்த தொழில் இந்த வாரம் சிறப்படையக்கூடிய வாரமாக இது இருக்குது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அதிக பாகையில் பயணிக்கிறது இந்த வாரம் வந்து மகிழ்ச்சியான புதிய புதிய விஷயங்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ உங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தோ ஜாதகத்தை ஆலோசிச்சுட்டு அதை தொடங்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10வது ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அத்தை மாமியாராக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக லாவெண்டர், அதாவது லைட் வயலட் கலரு, உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் 5. உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக புவனேஸ்வரி அம்மா. இந்த அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு போரு புரிய போருக்கும் செல்லாம சாந்த ரூபனியாக இருக்கக்கூடியவ புவனேஸ்வரி. இந்த புவனேஸ்வரி அம்பாவை வழிபாடு பண்ணும்போது அதிக ரிஸ்க் எடுக்காமல் ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாங்க. இந்த வாரம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களே, உடன் இருக்கக்கூடிய நபர்களுடைய டேலண்ட்டை ஊக்குவிக்கக்கூடியவங்க, எந்த இடத்துலையும் தைரியமாக பேசக்கூடியவங்க, எப்போதும் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறவங்க கன்னிராசி நேயர்கள். உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? நன்மையான வாரமாக இருக்குது. உங்கள் ராசியிலே ராசிநாதன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது. துணிச்சலான சில முடிவுகள் வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்க போகுது. வருமானத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாக இருந்தாலும் செலவினங்களும் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் 8ஆம் அதிபதியான அஷ்டமாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால முக்கியமான இடங்களில் மௌனம் காப்பது, உங்களை ஒரு தகவல் கேட்குற வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், வீண் அவமானத்தை தவிர்த்து கொடுக்கும். ஸோ முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால நாகசாந்திகள் செய்து கொள்ளிட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி தொடங்கினாலும் வெற்றிகரமாக அமையும். 4வது ராசியில் சுக்கர பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறனால இந்த வாரம் இடமோ அல்லது வண்டி வாகனமோ புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய வாரமாக இது இருக்குது.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து பூர்வ புண்ணியத்துக்குண்டான அதிபதி குரு பகவான் இணைந்திருக்கிறது. குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருளை சுட்டி காட்டக்கூடிய வாரமா இது இருக்கு. அதே போல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அதிகப்படியான அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில உங்களுடைய முயற்சி மூலயமா வெற்றியாகவும், கூட்டு தொழில மத்தியம பலனும், உத்தியோகத்துல கவனமும் தேவை. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் நீல வண்ணம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா 8ஆம் எண். இந்த வாரம் உங்களுக்காக அருள் புரிய காத்திருக்கக்கூடிய தெய்வம் காளிகாம்பாள். கண்டிப்பா இந்த வாரம் காளிகாம்பாளை வழிபாடு பண்ணி நாளை தொடங்குங்க. சகல விதமான நன்மைகளும் பெற்று வாழ்க வளமுடன். துலாராசி நேர்களே, எதையும் நேர்மையாக எந்த விஷயத்தையும் எந்த இடத்துலையும் ஆணித்தனமாக உண்மையை பேசக்கூடிய துலாராசி நேர்களே, உங்க ராசியில இன்னைக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணிக்கிறாரு. இந்த வாரம் கம்பீரமாகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு தலைமை பண்போட செயல்படக்கூடிய வாரமா இது இருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாரமாகவும் இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க. வாக்கு ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா பேசுறதன் மூலயமா வெற்றி உங்களுக்குங்க. அதே சமயத்துல சிறு வருமானங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. உங்க ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல பயணிக்கிறது. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையா ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. 4வது ராசியில சனி பகவானும் குரு பகவானும் பயணிக்கிறது. தாயாருடைய அன்பும் அனுகூலமும் தாய்வழி சொத்துகளும் சிறப்பா ஏற்படுத்தக்கூடிய வாரமா இது இருக்கு. அதே போல புத்திரர்கள் வழியில குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்த வேண்டிய வாரமாவும் இது இருக்கு. வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த வாரம் ஏற்படுத்தி தரப்போகுது. 8வது ராசியில ராகு பகவான் பயணிக்கிறதுனால பயணங்களா இருக்கட்டும், உணவு பழக்க வழக்கமா இருக்கட்டும், புதிய நண்பர்களா இருக்கட்டும், உங்களுடைய கம்யூனிகேஷன் போனா இருக்கட்டும், உங்களுடைய தகவலா இருக்கட்டும், கவனமா செயல்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க இந்த வாரம் அதுக்கான மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தையார் மூலம் அனுகூலமும் தந்தையாருக்கான மருத்துவ செலவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. சொந்த தொழில லாபகரமான வாரமா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரமா இது இருக்கு. வருமானங்களும் சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரமா இது இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. உங்களுக்காக அருள் புரிய இருக்கும் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வராகி அம்மன். சப்த மாதாக்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய வராகி அம்மன். இந்த வராகி அம்மனை இந்த வாரம் வழிபாட்டு தொடங்குங்க. சகலமும் உங்களுக்கு நன்மையாக அமைய வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி நேர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் ஆணித்தனமாக ஆராய்ந்து அதன் பிறகு பேசக்கூடிய விருச்சிக ராசி நேர்கள், அன்பானவர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ராசியிலே கேது பகவான் பயணிக்கிறாரு. கண்டிப்பா வாழ்ந்த மகான்களை வழிபாடு பண்ணும்போது நிறைய இன்னல்கள்லேருந்து வெளியில வர்றதை கண்கூடா பார்க்கலாம். தனஸ்தானத்துல சுக்கர பகவான் வந்துட்டாரு. கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், பண வரவுகள்ல சிறு வருமானங்கள் ஏற்பட்ட தடைகள் நீங்க போகுது. நாடு விட்டு நாடு செல்லணும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புக்கேற்ப நற்செய்தி கிடைக்க போதுங்க. ஸோ பிள்ளைகள் வழியில நன்மைகளும், புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க ஜாதக ரீதியா ஆராய்ந்து அதற்குண்ட பரிகாரங்களோ இல்ல அதுக்குண்ட மருத்துவர்களோ இந்த வாரம் சந்திக்கும் போது என்ன பிறக்கிறதுக்கு என்ன தடை, இல்ல பிறக்க எப்ப பிறக்கும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உத்தியோகக்காரர்கள் இந்த வாரம் மிக சிறப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் சக ஊழியர்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்வதும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ வாழ்க்கைத்துறை சொல்லக்கூடிய ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக
எல்லாருக்கும் நச்சின சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து இந்த வாழ்ந்த மகான்களை வழிபாடு பண்ணுங்கன்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன். அந்த இடத்துல போய் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஸோ இப்போ தந்தை மூலியமாக லாபம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க போது தந்தை வழி பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, சொந்த தொழில் செய்கிறவங்க முதலீடு பணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை. இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 5. இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருப்பார் ஆதிசேஷன் மேல. அந்த இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை வழிபாடு பண்ணும்போது இந்த வாரம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தனுசு ராசினியர்களே, மகிழ்ச்சியான வாரமா இது அமைய போகுது. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கேள்விக்கும் அனுபவபூர்வமாக பதில் சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசினியர்கள். உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, எங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னு. இந்த வருடம் 7.5 சனி நடந்தாலும் உங்கள் ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறனால பாதிப்புகள் மிக குறைவே, அதையும் ஒத்துக்கணும் நீங்கள். சரி, இப்போ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசி இந்த வார தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் உங்கள் ராசியில் சுக்கர பகவானும் பயணிக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு செயற்கை பாருங்கள். திரிகோணத்துலேயும் இருக்காங்க. அதாவது பெண்களால் நன்மை உண்டாக்கக்கூடிய வாரமாக இது இருக்குது. தனுசு ராசியில் பெண்களே இருந்தீங்கன்னா ஆனந்தமான வாரமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறு வருமானங்களாக இருக்கட்டும், அழகு, உங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டக்கூடிய வாரமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்க போகுது. முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு தகவலையும் நேரடியாக ஃபோன் போட்டு பேசுறது சில இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொடுத்துரும். நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி அதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. குழந்தைகள் வழியில் நற்பெயர்கள் உண்டு. குழந்தைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கண்டிப்பு கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் செல்லக்கூடிய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில இடைஞ்சல்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து செல்லக்கூடிய வாரமாக இதை அமைச்சு கொடுக்குதுங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி கூடக்கூடிய வாரமாக இருக்குது. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் அதற்கான யோசனைகள் தொடங்கக்கூடிய வாரமாக இதை அமைச்சு கொடுக்க போதுங்க. அதே சமயத்தில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பெண் குலதெய்வமாக இருக்கிறவங்க அந்த பெண் குலதெய்வத்துக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு ரவிக்க துணி வச்சு ஒரு இனிப்பு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் சிறப்படையக்கூடிய வாரமாக இது இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருப்பது ஒரு கம்பீரமான மதிப்பு மரியாதையை உயர்த்தி காட்டக்கூடிய வாரமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. சரி, இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த சிவப்பு, அதாவது மெரூன் கலர் வண்ணம். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி, அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தாயார் பர்வதவர்தினியை மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த வாரத்தை தொடங்குங்க. பல மடங்கு வெற்றிகளோட மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் வாழக்கூடிய அந்த இடத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள். கோபமாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட சாந்தமாக நடத்திட்டு போவாங்க. எந்த இடத்துலையுமே மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் ராசிநாதன் ராசிலே ஆட்சி பெற்றிருக்காரு. சில பேர் ஜென்ம சனின்னு சொல்லுவீங்க. மகர ராசிக்கு உண்டான அதிபதியே சனி பகவான் தான். அவர் எப்படி சனி பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு? சில பேர் இன்னமும் இன்னல்கள் இருக்குன்னா உங்கள் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்யணும். சரி, ஓகே. இந்த வார தொடக்கத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறது எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாரமாக இருக்குது. உடன்பிறப்புகளோட அனுகூலமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் வந்து தொடக்கத்திலே
சந்திராஷ்டமம் முடிந்த நிலையில தொடங்குறதுனால மன தெளிவும் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்குங்க. அதே போல பத்துல சூரியன் செவ்வாய் இரண்டு கிரகமும் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உயரப்போகுது. எண்ணங்கள் சாதனை படிக்கக்கூடிய எண்ணங்களா உருவாக போகுது. சொந்த தொழில புதிய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது. ஒரு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்த வேண்டிய வாரமா இருக்கு. ஒரு சிலருக்கு சுவாசம் அதாவது வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான மருத்துவர்களை பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணை வழியில நற்பலன்களும் அதே சமயத்துல தேவையில்லாத முடிந்த விஷயங்களை பேசாம இனி வாழ போற விஷயங்களுக்கு உண்டான யோசனைகளை எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக செயல்பட வேண்டிய வாரமா இது இருக்குங்க. கூட்டு வியாபாரத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் நிச்சயமாக கவனமா இருக்க வேண்டிய வாரமா இருக்கு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிய சிறுதூர பயணங்கள் மூலியமா லாபங்களும் நாடு விட்டு நாடு செல்றதுல கொஞ்சம் கவனமும் கண்டிப்பா தேவை. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் எண். இந்த வாரம் உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திங்கிரா தேவி. இந்த பிருத்திங்கிரா தேவியை வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட தடையும் விலகி இந்த வாரம் மகிழ்ச்சியாக அமையலோட வாழ்த்துக்கள். கும்பராசினியர்களே, மிகவும் அமைதியான சாந்தமான அன்பான உள்ளம் கொண்டவர்கள், எந்த இடத்துல எதை பேசணும்ன்றதுல கரெக்டா பாயிண்ட பிடிக்கக்கூடியவர்கள், இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா, இந்த வாரம் சந்திர பகவான் ஏழாவது ராசியிலிருந்து தொடங்குறதுனால திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுபமா முடிய போகுது. உத்தியோகத்துல பதவி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உயர்கல்வி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வாரமா இருக்கு. வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமும், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாதன்னா அப்படின்னா என்ன, உங்களுக்கு செட் ஆகாத உணவுகளை சாப்பிட்றது, செட் ஆகாத நபர்களோட வெளியே சேர்ந்து அடிபடுறது, அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது சிறப்பு ஏற்படும். தாயாருடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய வாரமா இது இருக்கு. இளைய சகோதரமா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் காட்ட வேண்டிய வாரமா இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியாகவும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருங்க. அதனால வருமானங்கள் மகிழ்ச்சியா வரவுக்கான கதவு திறக்கக்கூடிய வாரமா இது இருக்க போகுது. அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள்ல சிறப்பு உண்டு. கொஞ்சம் கவனமும் தேவை. ஜாதக பொருத்தம் கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. சரி, இந்த வாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எட்டுல இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபாடு பண்றது கட்டாயம் ஆயிடுத்து. கண்டிப்பா இந்த வாரம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சொந்த தொழில சிறப்படையக்கூடிய வாரமாக இருந்தாலும் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் இன்னும் கவனமா செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரத்துல ஒரு புதிய யுக்தியை யூஸ் பண்ணக்கூடிய வாரமா இது ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகக்காரர்கள் சிறப்படையக்கூடிய வாரமா இது இருக்கு. வாழ்க்கை துறையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நன்மையான வாரமா ஏற்படுத்தி கொடுக்கோங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது நீங்க ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் இதை இப்படி மாத்தி விட்டா பணம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட பணங்கள் வரக்கூடிய வாரமா இது இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிவப்பு வண்ணம். இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எண் ஏழாம் எண். இந்த வாரம் உங்களுக்கான தெய்வம் கண்டிப்பா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்துக்கிட்டீங்கன்னா அலமேலு மங்கை அம்மா, கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய அம்பாள். இந்த அம்பால மனசார பிரார்த்தனை செஞ்சு தீபம் ஏற்றி இந்த வாரத்தை தொடங்குங்க. சகல காரியங்களும் நன்மையாகவும் தடைகள் எல்லாம் விலகி சிறப்பும் ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, அன்பான நேயர்களே, தன்னை பற்றி ஒருத்தர் பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுடைய நட்பா இருக்கக்கூடியவங்க, எதையும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்றவங்க, உங்களை திட்டினா கூட அடுத்த நிமிஷம் அதை தொடச்சிட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ அதுக்குன்னு போகக்கூடியவங்க,
மீனராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல பயணிக்கிறாரு. உங்க ராசிக்கு ஆறாவது ராசியில இன்னைக்கு இந்த வாரம் தொடங்குறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்துல ஒரு பெரும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாரமா இருக்கு. பேச்சில கொஞ்சம் நிதானம், எப்பவுமே சாஃப்டா தான் பேசுவீங்க, ஆனா என்னன்னா இப்ப செவ்வாய் சூரியன் ரெண்டு கிரகம் வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால நார்மலான பேச்சுக்கும் இப்ப பேச்சு கொஞ்சம் கம்பீரம் அதிகமா இருக்கும். அப்ப பாக்குறவங்க ஏன் இவ்வளவு அதட்டி பேசுறீங்க அந்த மாதிரிலாம் வரும். அதனால பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வாங்க. முயற்சி ஸ்தான அதிபதி பத்துல கேந்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. எடுக்கிற முயற்சி வெற்றியா இருக்க போகுது. அதுலயும் எந்த ஒரு முயற்சி தொடங்கும் போதும் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தொடங்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய வாரமா இது இருக்கு. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய வாரமா இருக்கு. அதுலயும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் சரி, எந்த விஷயத்துக்கும் சரி, ஒரு பாதுகாப்போட அனுப்புறது சிறப்பு. இல்லை நீங்களே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செயல்கள் செய்திகள் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் அன்பா காதலா மாற போறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. எட்டாவது ராசியில சூரியனும் செவ்வாயும் பயணிக்கிறாரு. பெண்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடிவயிறு யூட்ரஸ் இதுல கவனம் தேவை. ஆண்கள் உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பல விதமான இன்னல்களை தீர்த்து கொடுக்க போகுது. தொழில் ஸ்தானம் சிறு வருமானங்கள்ல நிறைவு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறு தூர பயணங்கள் நன்மையாகவும் ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய பயணங்களை உங்களுடைய நட்சத்திரப்படி தாராபலன் பார்த்துட்டு பயணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வாரம் வந்து உடல் உபாதைகளை விட நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல கவனமா இருக்கணும்ன்றது தான் இந்த வாரத்துடைய குறிப்பு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் ஒயிட், அதாவது பட்டு வண்ணம், பட்டு வேஷ்டி வந்து ஆஃப் ஒயிட்ல இருக்கும் அந்த வண்ணம். அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் ஆறாம் எண். இந்த வாரம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன். கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லாருமே பச்சை சேரையில தான் வச்சிருப்பாங்க. அந்த கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற சேரையில சிகப்பு பார்டர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அலங்காரமிக்க அந்த அம்பால வழிபாடு பண்ணும்போது இந்த வாரம் சகல விதமான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இந்த வார பலனை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 12 ராசி நாயர்களுக்கும் நல்லதும் இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வும் கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே போல இங்கே கொடுக்கப்பட்டு உள்ள அனைத்து ராசிகளுக்கு உண்டான பலன்களும் கண்டிப்பாக பொது பலனே. அப்ப உங்களோட தனிப்பட்ட கேள்விகள், தனிப்பட்ட நிகழ்வுகள், அதெல்லாம் சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்தா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு என்னுடைய நம்பர் ஓம் சரவண பவ அஸ்ட்ராலஜி அண்ட் தாந்திரிக் ரிசர்ச் சென்டர், இந்த எண்ல கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய ஜாதகங்களும் பார்த்துக்கலாம். மேலும் உங்களுடைய விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய ராசிகளுடைய நன்மையான செய்திகளை கேட்டு அறியத்துக்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாரம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.